வணக்கம்மா அப்படியே அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் டு கேமா ஸோ ஆனையில் எங்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கணும் ஒரு தரத்தின் தரமான ஒரு ரூமான்ஸ் தான் பிடிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் எம்பி ஃபார்ட்டி புது போக்கர் வேறு வந்து எல்லோ போக்கர் விசஸ் க்ரீன் எல்லோ போக்கர் விசஸ் ரெட் போக்கர்னு சொல்லலாம் த வேறு லெவல் இருக்கும் ரெட் போக்கர் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ஒரு விதமாக ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து டஸ்டிகில் எடுப்பேன் ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி அடிச்சிடணும் ஃபஸ்ட் ரவுண்டு அடித்தா கொஞ்சம் அடிச்சு அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டுருப்போம் அப்படி இல்லை ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டுருப்போம் ஸோ வேறு லெவல் இருக்கும் ஸோ மாப்பிள்ளையில ஒரு சரியான ஒரு பக்கு பக்கு வந்து நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த பக் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்கள் என்ன பக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ ஒரு ரேங்கடு மேட்ச்சில் எப்படி பாட் கனெக்ட் பண்ண வைக்கிறது அதுதான் அந்த பக்கு மாப்பிள்ளா ஸோ தரமான முறையில் ஈஸியாக அதை கொண்டு வரலாம் அது கொஞ்சம் வேலைகள் இருக்கு அது சொல்கிறேன் அவ்வளோ ஒரு பெரிய வேலையெல்லாம் இல்லை ஓகே அப்படிங்களா அது வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தரமான முறையில் சொல்லலாம் இப்போ நிற்கிறவர் வந்து அவர் வந்து ரேங்க் மேட்சில் ஃபார்ட்டி கில்ஸ் அடித்தவர் ஓகே மேம் அப்படிங்களா ஃபார்ட்டி கில்ஸ் அந்த பக் யூஸ் பண்ணி தான் என் ஃப்ரெண்டு தான் ஸோ நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் கில் அடித்தேன் ப்ரூஃப் வேணால் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக காட்டுறேன் ஓகே மேம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் செப் செப்ஸ் தொடவிங்க ஓகே மேம் அப்படிங்களா அதுதான் டார்கெட்டு கன்ஃபார்ம் தரமான முறையில் ரேங்க் மேட்சில் பாட்டு கன்ஃபார்ம் அறுபது எழுபது ப்ளஸ் ஆகும் பிள்ளைங்களா பூயாலாம் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வருவான் ஓகேவாம்மா பிள்ளைங்களா ஓகே இப்போ வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே போயிடலாம் சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன் ஸோ இந்த இடத்துல ட்ரை பண்ணுவேன் ஆனால் மிஸ் ஆகிட்டே இருக்கும் டேமேஜ்லாம் கொடுத்துருவோம் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன் இன்னும் ஒரு அடிச்சா செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ரெண்டு தொண்ணூறு பேர் இப்போ லைஃப் இருக்காது கண்டிப்பாக ஒரு லைஃப் இருக்காது சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன் ஏறலான்னு பார்க்கும்போது அவரே ஏறிடுவாரு அவர் எதுக்குன்னு சொல்லிட்டு அவனே ஏறிடுவான் ஸோ இந்த இடத்துல அடிக்கலான்னு பார்ப்பேன் அடிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணி ஏறலான்னு போவேன் போனோன்னே ஒரு ஷாக் கொடுப்பான் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல அடிக்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அங்கே போக பறக்க பறக்க அடிப்பான் பாருங்கள் இப்போ போயிட்டு இருப்பேன் போக போக திரும்பி த்ரீ சிக்ஸ்டில் அடிக்கலாம்னு பார்த்தா குளோல் போட்டுட்டான் ஸோ இந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அடிக்கலான் தான் தூக்கலான்னு வருவேன் பறந்து வந்து மெய்லியும் அடிப்பான் சரி வேறு லெவலு செமையா ப்ளே பண்ணுற பிளேயரு ஓகேம்மா பிளேயரா இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் குள்ளே போயிடலாம் செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு சரியான பக்காயிருக்கும் அதனால் வந்து கட் பண்ணியிருப்பேன் ஸோ வெளியே போயிடும் அப்புறம் வந்து இப்போ தேர்ட் ரவுண்ட் அதில் அவன் ஜெயிச்சிருவான் கொண்டுருவான நீங்கள் சரி இந்த ரவுண்டில் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளாவால் போட்டு கீழே இந்த தான் க்ளோவால் போட்டுன்னு அழுத்திடுவான் போட்டு இந்த இடத்துல க்ளோவால் போட்டு அடைச்சிடலான்னு பார்த்தா இப்படியே வந்துடுவான் சரி பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அவங்க க்ளோ அழுகளை மாட்டிக்குவான் அழுத்துவான் அவனுக்கு பக் இருக்கும் அதனால் நான் சாக மாட்டேன் இந்த இடத்துல அவனை மாட்டி விட்டு அப்படியே எலிமினேட் ஆக வச்சுட்டேன் ஓகேம்மா அப்படியெல்லாம் இப்போ வந்து நான் வந்து தேர்ட் ரவுண்டு போயிடலாம் தேர்ட் ரவுண்டு தரமாக இருக்கும் ஸோ தேர்ட் ரவுண்ட்லேருந்து நாங்கள் ரெண்டு எம்பி பி எடுக்க ஆரம்பிச்சிருவோம் டபுள் சைடு வர மாட்டேங்குதுமா அப்படிலாம் ஏன் என்ன பிரச்சினைனா ரேங்கெட்டில் சும்மா அழுத்து அழுத்து அழுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி பி ஃபேர்ட்டி ஒரு எம் ஃபர்ட்டி தான் யூஸ் பண்ணுறேன் டபுள் சைட்னால் யூஸ் பண்ணுறதில்ல ரெண்டு அடி அடிக்கிறதுக்குள்ளே எம்பி ஃபார்ட்டியில் அழுத்திடலாம் அழகாக அதனால் அதுதான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த இடத்துல வந்து கால் வந்துடும் அப்ளைகளாக ஓகே இந்த இடத்துல வந்து இருப்பேன் நின்றுட்டு சரி அடிச்சிடலாம் அழகாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணுவேன் இது தேவையில்லாமல் திருப்பிக்குள்ளே ஹோல் போட்டுருவேன் மாண்டேலி ஒரு ரெடி நான் இருக்குன்னு வந்துடும் ஓகே அப்படிங்களா இப்போ வந்து அடுத்தது ஃபோர்த் நோட்டுக்கு போயிடலாம் ஸோ எல்லா ரவுண்டும் ஹிட் ஷாட் தான் இருக்கும் தரமான முறையில் இருக்கும் அவன் டசட்டிகளும் அடிக்க ஆரமிச்சிருவான் டசட்டிகளில் அவன் எடுத்தால் கொடுமா ஆட ஆரமிச்சிடுறான் அதனால தான் உட்பைக்கிற டசிகளை மட்டும் அவன் எடுத்தானா பட்டையடிக்க ஆரமிச்சிருவான் சரி ஓகேம்மா பிள்ளைகளாம் இப்போ வந்து நாம் வந்து ஃபோர்த் ரவுண்ட் ஃபிஃப்த் ரவுண்ட் இருக்கிறோம் ஸோ சரி இந்த ரவுண்ட் எப்படி ஒரு தரமான முறையில் நம்ம அடிச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் அடித்து லீடிங் பண்ணிட்டோம்னா போதும் இந்த இடத்துல நான் லீடிங் எடுப்பேன் அவன் எப்படி கம்பேக் கொடுப்பான்னு மட்டும் பாருங்க மா ஸோ யார் லெவலில் கம்பேக் கொடுப்பான் எல்லா மேட்ச் அவன் அவன் மிச்சவன் நம்ம இனிமேல் தான் லீடிங் எடுப்பாங்க நாம கம்பேக் கொடுப்போம் இந்த ரவுண்ட் நாம் அது ஒரு மேட்ச் விட்டுருவேன் அதுக்கப்புறம் அவன் அடிக்கவே விடமாட்டான் ஸோ பாருங்கம்மா பிள்ளைங்கள இந்த ரவுண்டு வந்து தரமான முறையில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போவேன் ஹெட்ஷெட் போடுவோம் அவ அடிச்சதை பாருங்கள் மண்டை ஹெல்மெட் மட்டும் பாருங்க பிள்ளையில ஹெல்மெட்டு ஃபுல்லாக காலி கொஞ்சம் மட்டும் இருக்குது ஸோ எம்பி பி தான் அடிப்பான் இது டபுள் ஷெட்ல தான் அடிப்பான் அவனுமே அப்புறம் அவனுக்கும் வராது அவனு அடுத்து ட்ரை பண்ணுவோம் முடியாது அப்புறம் வந்து எம் எடுக்க ஆரமிச்சிடுவேன் எம்பி ஃபார்ட்டி எடுத்து தூக்கி விட்டுறலாம் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன் ஸோ எம்பி ஃபார்ட்டியில் அழுத்துனாலும் என்ன எம்பி ஃபாட்டில் உழுவு பண்ணிக்குது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல வெளியே வருவேன் சரி இடத்துல அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த ஆரமிச்சிடுவேன் நல்லா பிடிச்சி நல்லா அழுத்த ஆரம்பிச்சிருவேன் அவனும் பார்த்தீங்கன்னா அழுத்த ஆரம்பிச்சிருவேன் அங்கே பாருங்கள் ஹெல்மெட் அப்படியே தான் இருக்குது வெஸ்ட்டு டேமேஜ் ஆகல காலை பிடிச்சி எழுதிருப்பான் போல் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இடத்துல லோகா போட்டு நினைக்குவோம் நானும் ஒரு மெடிக்கல் போட்டுக்குவேன் சரி அவன் அவனும் மெடிக்கெட் தான் போடுறான்னு சொல்லிட்டு நானும் மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிருவேன் மெடிக்கெட் இல்லை ஆமாம் மெடிக்கிட்டே இல்லை அதுதான் பிரச்சனை அவங்கள்டையும் அவங்கள்ட்ட மெடிக்கிட்டு இருக்காது அவனுக்கும் அவங்களும் என்னோட லைஃப் கொஞ்சம் தான் இருக்கும் போட்டு ஒரு ஜம்பிங்கில் அடி அவன் மேனச்சு கூட பார்த்துருக்க மாட்டான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம் ஸோ அவங்ககிட்ட அவங்ககிட்ட லைஃப் வந்து இரநூறு வந்துருக்கும் நூற்றி ஐம்பது இருந்தது அவங்ககிட்ட ஸோ ஓகே ஓகே அப்படிங்கிற இப்போ வந்து நம்ம ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்தாக சிக்ஸ்த் ரவுண்டு ஓகேம்மா அப்படிலாம் ஓகே சிக்ஸ்த் ரவுண்டில் வந்து வந்துடலாம் ஸோ பிரமா முறையில் அவங்க மேலே வந்துட்டுருந்தான்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த இடத்துல வந்து எம்பி ஃபோட்டோ வச்சு அவளுக்கு திரும்பி இந்த மேட்ச் போன மேட்ச் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டலையே எழுதிக்குவோம் இப்போ பாருங்கள் வேறு லெவலு ஆனால் நான் அடிச்சு அவ்வளோ உளுந்துதான் எனக்கே தெரில ஆனால் அவங்க பாருங்கள் எனக்கு லைஃப் நான் போதும் ஹெல்மெட்டு ஃபுல் டேமேஜ் ஓகே அவங்களுக்கு ரெண்டு பேருமே ஹெட்சாட் தான் அடித்தோம் ஸோ அவன் வந்து போக்கர் எல்லோ போக்கர் நான் வந்து ரெட் போக்கர் ஓகேவாம்மா அப்படிங்களா ஹெல்மெட் ஒன்று புதுசாக வாங்கி போட்டு அட பாவி என் இப்படி டேமேஜ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போலாமா பிள்ளைங்களா அடுத்தது இப்போ வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இங்கே கேளாத்தையும் வாங்கிட்டு இங்கே ரெட் போக்கர் தரமான முறையில் டபுள் இருக்குதுங்கன்னா தரமாக அடிக்குதுமா பிள்ளைங்களா க்ரீன் போக்கர் இருக்கும் சூப்பராக அடிக்குன்னு சொல்கிறான் என் ஃப்ரெண்டு ஸோ எல்லோ போக்கரோட ரெட் போக்கர் நல்லா அடிக்குது ஆனால் க்ரீன் போக்கர் பார்த்திங்கன்னா டேமேஜ் தரமான முறையில் டேமேஜ் கொடுக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் வேறுற லெவலில் ஸ்விட்ச் பண்ணி ஒரு அடி மாண்டலேயே விழுவோம் இங்கே ஒரு அடியாக அவன் அடுத்து அவன் அவனுக்கு ஒரு சப்ரைஸ் ஷாட் கொடுப்பேன் நான் எப்படி படி தான் வச்சிருப்பேன் நினச்சேன் டீகில் அவங்க நான் வச்சிருக்க தெரியல இது வரைக்கும் இந்த இடத்துல ஒரு தலையை காட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்டில் வந்து தூக்குனேன் மண்டையில் நறுக்குன்னு விழுந்துருச்சு வேறுற லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு எப்பட்றா அடித்தேன் அப்படின்னு கேட்டான் அதை அப்படி தான் அப்படி தான் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தான் ஒரு தரமான பிளேயர் தான் இந்த இடத்துல அவனுக்கு வந்து பக் பக்காயிரும் அங்கேருந்து அந்த மாட்டிக்குவான் அவர் இப்போ தான் வெளியே வருவான் சரி இந்த இடத்துல அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் இந்த இடத்துல பொட்டுன்னு இன்றும் ல ஸ்டக் பார்த்தா ஒன் டாப் வச்சுட்டான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அட பாவி பக்குன்னு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் பட்டுனு அடிச்சு விட்டான் எப்படி அடிச்சானே தெரில அவன் வெளியே வந்தது கூட தெரில ஆனால் பட்டுனு அடிச்சிட்டான் ஓகே மாப்பிள்ளை அடிச்சு ஒன்றுக்கு போயிடலாம் இந்த ரவுண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏறி வருவான் நானும் வந்துட்டு இருப்பேன் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ரிவெஞ்சு வாங்கி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடிதான் மண்டை அடி அவ்வளோதான் மாப்பிள்ளையில தரமான முறையில் ஒரு மண்டை அடி ஓகே மாப்பிள்ளை இப்போ வந்து நம்ம அப்பா நான் டென்த் ரவுண்டா ஆ டென்த் ரவுண்டுக்குள்ளே போயிடலாம் அப்படியெல்லாம் இப்போ வந்து சரி இந்த ரவுண்டில் ஏழு ஏடபுள்யூம் எடுப்பேன் அவனுக்கு தெரியாது நான் ஏடபிள்யூம் எடுக்கலன்னு தான் சொன்னேன் எடுக்க அவன் வந்து போன்ற ரவுண்ட் எடுப்பான் அதை வந்து நான் பட்டம் அடிச்சேன்னா தெரியல உங்களுக்கு ஸோ இந்த ரவுண்ட் நாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் உட்பேக்கர்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டேன் அவன் வந்து சரி உட்பேக்கர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்றால் அது இப்படி ஸ்கோப் பண்ணிகிட்டே வரேன் அது வந்து தெரில உனக்கு ஏடபிள்யூம் வந்து தெரில அவ்வளோக்கா ஏடபிள்யூம் எடுத்தேன் ஏன்னா அவன் லாங்லி அவன் வந்து ஷார்ட் ரெண்டு தான் வந்துட்டு ஷார்ட் ஏறுவான் திடீர்னு பின்னாடி போவான் ஏறுவான் முன்னாடி வருவான் பின்னாடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சரி ஒரு அடி அதை அவனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் ஒரு ஏர் ஏட்லிமேல் ஒரு ஷாட் விழுந்துடும் பாருங்க பாருங்கள் பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிருவேன் பட்டுன்னு அடிச்சுட்டு சரி இப்போ ஹெட் ஹெட்செட்டுக்கு தான் ட்ரை பண்ணேன் பக்கத்தில் போயிடுச்சு ஆனால் மிஸ் ஆகிடுச்சி சரி போய் அழுத்திர்லாம் அப்படின்னு மாற்றாடி அப்படின்னா சரி அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மெடிக்கிட்டு போட்டுருந்தாப்போ கன்ஃபார்ம் ரெண்டு மெடிக்கிட்டு அவனுக்கு மூஞ்சிடும் ஸோ இந்த ரவுண்ட் இந்த ரவுண்டு தான் பிள்ளைங்களாம் நான் விட்டுருவேன் சரி அடிச்சுட்டு கொஞ்சம் விட்டுருவேன் விட்டோ உடனே அவன் எப்படி கம்பேக் மட்டும் கொடுப்பாலும் பாருங்கம்மா அப்பிள்ளாங்க கொஞ்சம் தொட முடியாது அந்தளவுக்கு கம்பேக் கொடுப்பான் தரமான முறையில் டஸ்ட் இல்லை இவன் செம்மையாக அடிக்கிறான் டஸ்ட் இல்லை ஸோ இந்த ரவுண்டு விட்டுருவேன் அப்போ அவன் ஹெட் சரி விட்டுறலாம் கொஞ்சம் பக்கத்தில் போனால் அடுத்த ரவுண்ட் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன் அப்படியே அவனுக்கு ஹெல்மெட் மட்டும் பிஞ்சுக்கிட்டு போயிடும் எல்லா டைமுமே ஸோ அப்போ பாருங்கள் இன்றாவது ஹெல்மெட்டு மட்டும் பியுது அப்படின்னு கேட்பான் கடைசி ரோட்டில் பாருங்க பிள்ளைங்களா தரமான முறையில் இருக்கும் இப்போ பாருங்க அவன் ஹெல்மெட்டை பிடிச்சு விட்டான் இப்படி தான் மாற்றி மாற்றி ஹெல்மெட் மட்டும் உடச்சிட்ருப்போம் ஸோ ஏறனுடைய ஏன்டா ஏற அப்படின்னு ஓகே ஓகேடா அப்படின்னா சரி அப்படியே ஏறி போய்ட்டுருணும் அப்படின்னா தரமாக இருந்தது மேட்ச்சு ஸோ இந்த மாதிரி இன்னொரு ரூம் மேட்ச் இருக்குது அந்த மேட்சும் வேணுமா அப்படின்னு கேளுங்க போட்டுடலாம் அந்த தரமான முறையில் அந்த பக்கு வேணுமான்னு சொல்லுங்கம்மா பிள்ளைகளா தரமான முறையில் நான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் தரமாக இருக்குது ஆனால் வந்து அது வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடித்தேன் அது முப்பத்தாறு கில்லு அது வரைக்கும் எனக்கு அந்த பக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பக்கில் முப்பத்தாறு கிலோ அடித்தேன் அப்புறம் வந்து செகண்ட் மேட்ச்சில் வெறும் பதினோரு கிலோ தான் மா பிள்ளைகளில் அடிச்சேன் பன்னெண்டு கில் அடிச்சு போய் அடித்தேன் ஸோ இந்த இடத்துல விட்டுருவேன் விட்டோன்னே அவன் மண்டையில் பார்த்து அழிச்சிருவான் சரி ஓகே பிள்ளைங்களா செகண்டு இதில் தான் வந்து நான் பதினொரு கில் அடிச்சு போய் எடுத்துருப்போம் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மேட்ச்சை போட்டு அந்த மேட்ச்சை போட்டு அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே பிள்ளைங்களா ஓகே மாப்பிள்ளா இப்போ வந்து நம்ம லெவன்த் ரவுண்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இந்த ரவுண்டில் போன டைம் இதில் வந்து அவனை எலிமினேட் பண்ணணும் இந்த டைம் அடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இந்த இடத்துல லெஃப்ட்டில் தான் போவோம் மாப்பிள்ளைகளாக உட்கார ஒன்றுமே பண்ண மாட்டேன் புளிச்சுன்னு மண்டையில் விட்ருவான் அவ்வளோதான் உட்காந்து குளோவால் போடுறதுக்குள்ளே ஒரு மண்டை எலி மாப்பிளை ஸோ ஒரு தரமான டசட்டிகல் பிளேயர்னு சொல்லலாம் அடுத்த ரவுண்டும் பாருங்கள் அடுத்த ரவுண்டு அடிக்க மாட்டான் ஏடுபடிமே எடுப்பேன் சார் போய்ட்டு ஏடுபிளையும் போனோம் தயும் இந்த இடத்துல டேமேஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விஷ்ட் கேட்டேன் அவன் வந்து ரெண்டு விஷ்ட் வாங்கி வச்சிருந்தான் ஸோ வெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெஸ்ட் எடுத்தால் அவன் அப்படின்னா ஈக்குவலாக போகும் மேட்ச்சு இல்லைன்னா அவன் வந்து அவன் அவன் வந்து ஈஸியாக அடிச்சிருவான் அதனால தான் சரி வெஸ்ட் எடுக்கலாம் வெஸ்ட்டு கொடுத்தான் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல தூக்குவேன் மிஸ் ஆயிடும் ஜிஸ்ட் மிஸ்ட் க்ளோவால் போடலாம் அவன் மண்டே வெளியே அடிச்சிருப்பான் அவனுக்கு உளுந்துருச்சு ஆனால் பக் ஆயிடுச்சு க்ளோவால் போடுறதுனால அவன் கிளம்பத்தில் எழுதுகிட்டு சொன்னான் ஸோ ஓகேம்மா அப்படிங்களா இந்த இடத்துல எமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் அவனுக்கு வந்து எமௌண்ட் தெரியாது போடுறது ஏன்னா வந்து ஸ்மூத்தில் வச்சிருப்பா ஸ்மூத்துல வச்சா தெரியாது அப்படிங்களா ஓகே அப்படிங்களா இந்த இடத்துல சரி அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணிகிட்ருப்பேன் திரும்பி ஒரு ஷாக்கிங் ஷார்ட் அட பாவிண்ட்ரம் இப்படி போனால் அப்புறம் வந்து இரிசையே பண்ணிட்டான் டெசர்ட்டி கிளானே தொட கூட விட மாட்டிங்கிறான் பக்கத்தில் கூட ஓகே மாப்போ கடைசியில் ஒன்று போயிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு தரமான இங்கேருந்து அவங்க எம்பியில் அடிப்பேன் ஹெட் ஷார்ட்டு ஸோ அங்கே பாருங்கள் மண்டை கிழிஞ்சிருச்சு அவன் கேட்டான்டி என்ற கண்ணில் உட்பைகளுக்கு அடிச்சு ஏடா எங்கடா லைஃப் முக்காவசிக்குமான போயிடுச்சு அப்படின்னு கேட்டான் எம்பி ஃபார்ட்டின்னு சொன்னோன்னு ஆட்டாப்பாக என்றா ரெட் போக்கர் இப்படி இடம் அடிக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் ரெட் போக்கரே எடுத்துக்க மாட்டேன் ரெட் போக்கர் எடுத்துருப்பேன் எல்லோ போக்கர் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா ஸோ கெத்துட்டு மாசு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போவேன் ஏறி போய் அடிச்சுட்டு வரணும்னு நினச்சேன் வந்து பக்கத்தில் வந்து பயம் காட்டிகிட்டு இருப்பான் இந்த இடத்துல பாருங்கள் ஹெட்செட் விழுவோம் இப்போ பாருங்கள் குளோவால் போட முடியல சும்மா அப்படி பிடிச்சி செலுத்திகிட்டே இருப்பேன் குளோவால் கையிலேயே எடுக்கலாம் அப்படிங்களா ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு ஒரே ஒரு ஹெட்செட் மட்டும் விழுவும் ஸோ பாருங்கள் அப்படிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பறந்து போய் அடிக்கலாம் ட்ரை பண்ணுவேன் கரெக்டாக லாக் பண்ணிவிடுவேன் க்ளோவல் லாக் ஆயிரும் லாக்னால் அவன் அடிக்க முடியாமல் பண்ணிவிட்டுருவேன் இந்த இடத்துல இப்போ அழுத்துவேன் அவன் அவன் மிஸ் ஆயிரும் சரி இந்த இடத்துல அடிக்கலாம்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு ஹெட்ஷாட் விழுவும் நான் அவங்க வந்து ஹெல்மெட் ஃபுல்லாக முடிஞ்சிருமா அப்படிங்களா அப்படியே கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருக்கும் எம்டி இருக்கிறது வந்துருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹெட்சாட் ஓடுற இன்ட்ரா இத்தனை ஹெட்ஷாட் தாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெடிக்கெட் போட விட்டுருவேன் சரி மெடிக்கெட் போடுறோம்னா சுற்றி க்ளோவால் போட்டுருந்தான் சரி நான் நான் அடைக்கலான்னு பார்த்தேன் அப்படி வேணாண்டா அப்படின்னா சரி விட்டுட்டேன் சோ இந்த இடத்துல நின்றுப்பேன் அவன் பார்த்துருவான் நான் நின்றுட்டுருக்கா பார்த்துருவான் உட்காந்துருந்தா பார்த்துருக்க மாட்டான் நின்னுிருக்கான் பார்த்துருவான் ஸோ இந்த இடத்துல வந்து தரமான முறையில் அவன் அடிச்சிடலான்னு பார்ப்பேன் ஆனால் மிஸ் ஆயிடும் ஸோ இப்போ வந்து கேப்பில் போயிடுவான் அந்த கேப்லேருந்து நான் கவனிக்கலை இல்லைன்னா அந்த பங்காக போய் நின்றுருப்பேன் ஸோ இடத்துல பாருங்கள் ஏழு மிச்சிருப்பான் பங்காக அடிச்சுட்டு இருப்பான்ட்டு அப்படி அவன் டேமேஜ் உள்ளிருந்து சொன்னால் எனக்கு உள்ளூல் அவனுக்கு பக்க ஏச்சு ஃபுல்லாக அந்த மேட்ச்சே ஸோ இந்த இடத்துல டேமேஜ் விழுந்துருச்சு எப்போ இன்னும் சாவாமியே இருக்கிறானே எனக்கு சிறிய பெரிய சந்தேகமாக இருந்தால் இவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் எத்தனை ஹெட்ஷாட் அடித்தேன் ஸோ இந்த இடத்துல அழுத்துவேன் இந்த இடத்துல பார்த்தா எடுபம் டேமேஜ் அதோட காஃபி பயிர் அப்படின்னு சொன்னி அப்படியே அவ்வளோ தான் எடுமையிட்டாயிரும்மா அப்படிங்களா ஸோ மாப்பிடி அந்த வீடியோ முடிஞ்சுது அடுத்த வீடியோ வரும் முறை உங்களோட வீடியோ பெறுது உங்களுக்கு ஓகே ஏமா ஸோ மாப்பிள்ளையில பக் வேணுமான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுவோம் ஓகே அப்படிங்களா இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேமா அப்படி பாய் பாவம் அப்படிங்களா சிஎம்